ஓகே, இன்றைக்கி நம்ம பன்னீர் பிரியாணி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு பன்னீரை ஸ்லைஸாக கட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்குது கட் பண்ணுறது. அதுவும் இல்லாமல் பன்னீர் பிரியாணி ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறேன். அப்புறம் அதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிறேன். இஞ்சி பூண்டு, புதினா கொத்தமல்லி அண்ட் பன்னீர் ஸ்லைஸு. அப்புறம் ரெண்டு ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன். ரெண்டு டொமேட்டோ, சின்னதாக மூணு க்ரீன் சில்லி எடுத்திருக்கேன். இதுதான், இதெல்லாம் வச்சு தான் இன்றைக்கி நம்ம பன்னீர் பிரியாணி பண்ண போகிறோம். அப்புறம் வந்து நம்ம இதுக்கு வந்து ஒரு விழுது ரெடி பண்ணிக்கலாம். அதான் இஞ்சி பூண்டெல்லாம் எடுத்து வச்சோம்ல, அதெல்லாம் வச்சு மிக்ஸி எடுத்துகிட்டு அதில் இஞ்சி பூண்டு, அப்புறம் புதினா கொத்தமல்லி, சோம்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக கர்ட் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு ரெண்டு ஸ்பூன். இதெல்லாமே நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். வாட்டர் தேவைப்பட்டால் ஊற்றிக்கலாம், இல்லைனா அந்த கர்டோட இதுலேயே நல்லா அரைஞ்சிரும். அரைச்சி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பன்னீரை ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்கு வந்து ஒரு பேனில் லைட்டாக நெய் போட்டு பன்னீர் ஸ்லைஸ் எல்லாம் லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். ஏன்னா அது சாப்பிடும்போது கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பிரியாணி பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். குக்கர் வச்சுக்கலாம். குக்கர் வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஆயில் தேவையான அளவு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு ரெண்டு பிரியாணி இலை, அப்புறம் ஒரு மூணு ஏலக்காய், கிராம்பு ஒரு ரெண்டு, ரெண்டு இல்லை மூணு, ஒரு ஸ்டார், கொஞ்சமாக பட்டை, இதெல்லாம் லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸ்டவ் வந்து சிம்லேயே வச்சுக்கலாம், இல்லைனா தீஞ்சிரும். ஓரளவுக்கு ஃப்ரை ஆகிடுச்சு எல்லாமே. இந்த ஸ்டேஜில் முந்திரி ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி லைட்டாக ஃப்ரை ஆகட்டும். இப்போ கொஞ்சம் ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ ஆனியன் ஆட் பண்ணிவிட்டு க்ரீன் சில்லி ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் வந்து நல்லா ப்ரௌனிஷ் ஆகட்டும், அது வரைக்கும் வதக்கிட்டுருக்கோம். நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் டொமேட்டோ ஆட் பண்ணிக்கலாம். டொமேட்டோவும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்ச விழுதை சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கட்டும். ஏன்னா அதோட பச்சை வாசனை நல்லா போகணும், அதனால் நல்லா வதக்கி விடலாம். இப்போ வந்து அது அப்படியே வதங்கிட்டுருக்கட்டும். நம்ம வந்து அரிசி ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து நாலு பேருக்கு செய்யலான்ட்ருக்கேன், அதனால் ரெண்டு கப் ரைஸ் எடுத்திருக்கேன். ஒரு கப் ரைஸ்க்கு வந்து ஒன் அண்ட் ஆஃப் கப் வாட்டர் எடுத்துக்கணும். நான் வந்து ஊற வச்சுக்கிட்டேன் ஒரு 20 minutes ரைஸை. இப்போ வந்து நம்மளுக்கு நல்லா வதங்கிடுச்சு, அதில் வந்து நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ரெட் சில்லி பவுடர் ஒன் அண்ட் ஆஃப் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன்.
அப்புறம் கொரியாண்டர் பவுடர் ஒரு 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். ஃபைனலாக கரம் மசாலா ஒரு 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா கலரி விடலாம். இப்போ அடி பிடிக்காமல் இருக்கும். நல்லா வதங்கிட்டுருக்கு. அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதங்கினா போதும். இப்போ வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு, அதை நல்லா வாட்டர் ஆட் பண்ணுறேன். நான் சொன்ன மெஷர்மெண்ட் தான், ஒரு கப் ரைஸ்க்கு வந்து 1.5 கப் வாட்டர். அதனால் நான் 2 கப் ரைஸ் எடுத்துருக்கிறதால 3 கப் வாட்டர் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. போட்டு கலரி விட்டுக்கோங்க. சால்ட் செக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு, அப்புறமா ரைஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரைஸ் போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் திரும்ப சால்ட் போட்டு கலர்னீங்கன்னா ரைஸ் எல்லாம் உடஞ்சிரும். ரைஸ் போட்டதுக்கப்புறம் பார்த்து கலருங்க. இப்போ ஃபைனலாக நம்ம எடுத்து வச்சுருக்க பன்னீரை ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலி கொத்தமல்லியும் கொஞ்சமாக புதினாவும் எடுத்து வச்சுருந்தேன், அதை போட்டு ஃபைனலாக குக்கரை க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சிடலாம். அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ ஒரு விசில் வந்துருச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஓகே, விசில் அடங்கிடுச்சு. நான் ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறேன். கரெக்டாக வந்திருக்கு, தண்ணி அளவெல்லாம் கரெக்டாக வச்சதால். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.